வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் அடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுக்கான ப்ராசஸ் தான் இந்த வீடியோ பதிவு. நம்ம இனி வரக்கூடிய காலத்தில் என்னெல்லாம் ஸ்டடி பிளான் குரூப் சேனலில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டாக உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இப்போ இதுக்கப்புறம் எதை நோக்கி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய சேனல். இதுக்கப்புறம் மெயின் ஃபோக்கஸாக பார்க்கக்கூடியது குரூப் 4 எக்ஸாம் மற்றும் HR டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக பொது தமிழ் அதில் பர்டிகுலராக இலக்கணத்திற்கு ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவதாக மேக்ஸ் ஃப்ரீ வீடியோ கிளாஸ் பேட்ச் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மூன்றாவதாக, எல்லாருமே கேட்டுகிட்ருக்காங்க சார், டெஸ்ட்டு பேட்ச் வச்சா நல்லாயிருக்கும், டெஸ்ட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதுவோ பல பேர் கேட்டுட்ருந்தாங்க. குரூப் 2 லெவல்லையும் கேட்டிருந்தாங்க, குரூப் 4 லெவல்லையும் கேட்டிருந்தாங்க. அந்த ப்ராசஸை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்ற ஒன்று நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே கூடிய விரைவில் நடைமுறை வரக்கூடியதாக இருக்கும். இதில் நம்ம கடைசியாக சொன்ன இந்த டெஸ்ட்டு பேட்ச் மட்டும் ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான காரணமாக இருக்கும். அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம பின்னாடி சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதி நாள் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அப்படின்ற ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலயமாக சொல்கிறேன், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சார் திடீர்னு குரூப் 4 பேட்சுக்கு போயிட்டீங்க, குரூப் 2 பற்றி எதுவும் இது பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப, நம்மளுடைய யூடியூப் இதுவில் நம்ம குவஷின்ஸ் போல்ஸ் போட்டிருந்தோம். அதில் உங்களுடைய பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை தொடங்கக்கூடியதாக இருந்தது. எல்லாருமே குரூப் 4 அப்படின்ற ஒன்று தான் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதற்காக தான் நம்ம இந்த குரூப் 4 பேட்ச் அப்படின்றத தொடங்க போகிறோம். ரெண்டாவது என்னென்னா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாதம், ஜூலை மாதம் வரைக்கும் நம்ம யாரும் எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்றது கட்டாயம். மேக்ஸிமம் லாக்டவுனுக்குள்ளேயே தான் இருப்போம் அப்படின்றதுனாலையும், இதுக்குள்ளே நம்ம தமிழ் அப்படின்றத ஒரு மெஜாரிட்டி பார்ட்டாக குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு முடிக்கக்கூடியதாக இருக்கணும். என்ன காரணத்துக்காக தமிழை நம்ம ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, தமிழை படிச்சிருப்பாங்க, ஓரளவாக ஞாபகம் வச்சுருப்பாங்க, 2019 எக்ஸாம்லேயாவது ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க. நியூ ஸ்டூடெண்ட் யாருமே குரூப் 2 பேட்சுக்கு தான் ஜாயின் பண்ணவங்கன்னா, அவங்க தமிழ் அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, இலக்கணம் அப்படின்றவங்க அவங்க தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, செயல் கூட எல்லா விதமான இன்ஸ்டியூட்லேயும் நடத்திருப்பாங்க, இலக்கணம் அப்படின்றத பார்த்துருக்க மாட்டாங்க. அதற்கான தான் இலக்கண பேட்ச் அப்படின்றவங்களை கொண்டு வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் எந்த சேனலுமே இல்லாமல் ஒரு புது அறிவிப்பை நம்ம சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாள் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் நாள் ஈவினிங் 7 மணிக்கு ஒரு லைவ் இருக்கும். அந்த லைவில் உங்கள் கருத்து, அந்த லைவினுடைய டாப்பிக்கு உங்கள் கருத்து, நம்ம இந்த ஒரு மாதம் இதுவில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலினுடைய நிறை குறைகளை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த சஜஷனையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த உங்கள் கருத்து அப்படின்றத ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் நாள் ஈவினிங் 7 மணிக்கு லைவ் போன்ற கண்டெக்ட் பண்ண போகிறோம். அதில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அந்த லைவ் 15 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சார் 15 மினிட்ஸ் தான் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே நாங்கள் வரலாம் எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியாதான். லைவுக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் ஆகும். அந்த வீடியோவில் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை கட்டாயம் பதிவு பண்ணுங்கள். லைவில் கேட்கக்கூடியவங்களுக்கு நான் அப்பயே பதில் சொல்கிறேன். அப்படி பதில் சொல்ல முடியாத கமெண்ட்டுக்கு அடுத்து ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய லைவ் டெஸ்ட்லேயும் கமெண்ட் மூலயமாகவும் நம்ம கருத்துக்களை பகிரக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா நிறை குறைகள் தெரியாமையே நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ஒரு தவறான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றோம். ரெண்டாவது, கட்டாயம் எல்லோரும் வீட்லேயே இருங்க, இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலம். இன்னொன்று, காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேருக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் டார்ச்சர்லேயே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எக்கச்சக்கமாக இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2011 10 ஆண்டுகால எக்ஸாமும் நம்ம வேறு ஒரு கட்சி மூலயமாக தான் எழுதியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் வேலை போட்டது எல்லாமே அந்த அரசு மட்டும்தான் போட்டிருக்கு. இந்த அரசு
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட அந்த லிஸ்ட்லேயே இருக்க மாட்டாங்க. அந்த கட்சி இருக்கிறப்ப அவங்க ஆட்சி செய்கிறப்ப ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட அந்த லிஸ்ட்லேயே இருக்க மாட்டாங்க. 10 வருஷமாக யாரும் டிஎன்பிஎஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, கட்டாயம் அதுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, புதுசாக ஒரு அரசு அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அது எப்படி நடத்தும் அப்படின்றது யாருக்கும் தெரியாத ஒரு புதிராகவும் இருக்குது. நம்ம என்ன நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021க்கான ஆனுவல் பிளானர் அப்படின்றதை விட்டாங்க. எப்படியாக இருந்தாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும், டிலே ஆனாலும் கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்தலாம்? சார் நான்லாம் கரெக்டாக வந்தேன், நான் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே லாக்டவுன் போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் என்னன்னா, இவ்வளோ வருஷமாக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னை திட்டுறாங்க. சார் நான் அந்த ஃபீல்டை விட்டு போயிடுவா இல்லை வேறு ஏதாவது ஜாபுக்கு போயிடுவா அப்படின்லாம் நினைப்பீங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டம்னு ஒன்று யாருக்கு வருதோ அவங்க வெற்றி அப்படின்றத அடைய போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு யார் ஒருத்தவங்க கடைசி வரைக்கும் செயல்படுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த வெற்றி பாதையை அடைய முடியும். இது மட்டும் இல்லாமல் ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி, அவங்களாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, புத்தகம் மாறியிருக்கும். அவங்க ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பாங்க, மொத்தமாக புத்தகம் சேஞ்ச் ஆகிருக்கும். புத்தகம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்திருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமே வச்சுருக்க மாட்டாங்க, அதை படித்து முடிச்சிருப்பாங்க. அது மாதிரியான பல ப்ராசஸில் பல பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே கஷ்டமான தருணம் தாங்க, அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை தொடங்கிட்டால் அதனுடைய முடிவை தேடி நம்ம ஓடி தான் ஆகணும். யாரும் தயவு செஞ்சு என்னுடைய பெரிய வேண்டுகோளாகவும் வச்சுக்கோங்க, பாதியில் இந்த ப்ராசஸை கட் பண்ணிட்டு போகாதீங்க. சார் நான் அப்போ தான் சார் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே வரேன், என்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? உனக்கு 3 மாதம் டைம் இருக்குது, மே ஜூன் ஜூலை இந்த 3 மாதமும் நீ வீட்டில் தான் இருக்க போகிற. நீ மனசு வச்சா அனைத்து டாப்பிக்கும் உன்னால் படிக்க முடியும். அப்போ நீ தான் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 3 மாதத்தில் படிக்க முடியாதாலாம் இல்லை, 3 மாதத்தில் நீ படிக்க போகிற, கால்ஃபர் ஆனாலும் 3 மாதம் டைம் தர போகிறாங்க. இந்த 6 மாதத்தில் ஒரு ப்ராசஸையும் நீ எக்ஸிக்யூட் முடிச்சுட்டு புது விதமான ஒரு மாடலை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சார் புது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களே, ஜிகே பார்ட் கட்டாயம் ஜிகே பார்ட்டுக்கும் வீடியோ பதிவுகள் இருக்கும். பொது தமிழ் ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், அதுவும் இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அரசு தமிழின் மேலே அதிக பற்றுகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால் குரூப் 4 பொது தமிழ் அப்படின்ற ஒன்று இருக்குது, கட்டாயம் அதில் மாற்றம் இல்லை. நான் என்ன காரணத்துக்காக இந்த குரூப் 4 பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், குரூப் 2 தான் நோட்டிஃபிகேஷனில் இருந்தது. ஆனால் குரூப் 2 பதிலாக குரூப் 4 தான் போன முறை 2019 கால்ஃபர் பண்ணாங்க. இப்போ நம்மளுடைய காலமும் செப்டம்பர் மாதம்னு சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். அப்போ முதல் எக்ஸாமாக குரூப் 4 கால்ஃபர் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த காரணத்தினால தான் நம்ம பொது தமிழுக்கு முக்கியத்துவம் தரோம். பொது தமிழில் ஒரு 90+ கொஷின்ஸை அடிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், மேக்ஸில் 25 ஒரு 23 அப்படின்றத எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான், இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்மளுடைய பேட்ச் அப்படின்றத கொண்டு வர போகிறோம். எங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கான பலன் அப்படின்றது கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.